ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாசன சமையல் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் அதுவும் இந்த மழை டயத்தில் நிறைய வந்து சின்ன சின்ன பூச்சிகள் ஈக்கள்லாம் நிறையா இருக்கும் இந்த பூச்சிகள் ஈக்கள் எல்லாம் நம்ம வந்து வரவிடாமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சிகள்லாம் என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற பொருட்கள் எதாவது ஓப்பன் பண்ணி நம்மளுக்கே தெரியாமல் வச்சுருந்தா கூட அதில் எல்லாம் போய் உட்காந்துரும் இதை வரவிடாமல் எப்படி தடுக்கிறதுன்னு நம்ம எப்போ பாத்திரலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பாத்திரம் வளர்க்குற ஜிங்கை எப்போயுமே நீங்கள் நீட்டாக க்ளீனாக வச்சிருக்கணும் நம்ம பாத்திரம் விளக்கி முடிச்ச உடனே நம்ம பாத்திரம் வைக்கிற அந்த ஜிங்கையும் சரி அதே சமயத்தில் நம்ம வந்து ஸ்க்ரப் வைக்கிற பாக்ஸையும் சரி நல்லா நீட்டாக வச்சுருக்கணும் நம்ம பாத்திரம் விலைக்கி முடித்த உடனேயே அந்த ஸ்க்ரப்பை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியெலாம் இல்லாமல் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா உதறிட்டு நம்ம வச்சோம்னாலே போதும் பா இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் வர்றது வந்து ரொம்பவே கம்மியாயிடும் இப்போ வந்து வர விடாமல் எப்படி தடுக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ வந்து நான் இந்த மாதிரி சின்ன பவுலில் ஒரு மூணு கற்பூரம் எடுத்திருக்கேன் இந்த கற்பூரத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மூணு கற்பூரம் எடுத்தது போக கற்பூரவள்ளி இலை வந்து நான் ரெண்டு பெரிய இலையாக இருக்கிறனால ரெண்டு இலை மட்டும் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சின்ன சின்ன இலையாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு நாலு இலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி இடிக்கிற கல் இருக்கும் பாருங்கள் இந்த கல்லை எடுத்துக்கலாம் இந்த கல்லை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இலையை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுட்டு இதை நல்லா இடிச்சுக்கலாம் இடித்து நல்லா ஜூஸ் வர்ற அளவுக்கு நம்ம வந்து இந்த சாறு வர்ற அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நல்லா இடித்து எடுத்துட்டேன் இப்போ வந்து கற்பூரத்தை நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா வந்து நுணுக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நுணுக்கியாச்சு நுணுக்கினதுக்கு அப்புறமா என்ன செய்யலாம்னா இப்போ இந்த மாதிரி ஜல்லடை வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஜல்லடை வச்சிட்டு இந்த கற்பூர ஜூஸ் இருக்குது பாருங்கள் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து இந்த ஜல்லடையில் நம்ம ஊற்றிடலாம் பாருங்க இப்போ வந்து இந்த ஜல்லாலையில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு இந்த கற்பூரமும் கற்பூரவள்ளி இலையோட ஜூஸையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சின்னதாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் இருக்குது என்கிட்ட இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டினா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம கைகளில் கூட எடுத்து இதை வந்து நல்லா நீட்டாக தொளிச்சு விட்டுறலாம் இதில் நல்லா எனக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது இந்த ஓமவள்ளி இலை இருக்குது பாருங்க சாரி கற்பூரவள்ளி இலை ஓமவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன ஈக்கள் பூச்சிகள் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கிது இது வந்து சாயங்கால நேரத்தில் வந்து நம்மளுக்கு கொசுக்கள் கூட வரவிடாமல் தடுக்குது இப்போ இதை ம இந்த மாதிரி வந்து பாட்டிலில் நான் வந்து ஊற்றிட்டு இதை வந்து பாருங்கள் இந்த பைப்பில் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் பாருங்கள் இந்த பைப்பில் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த பூச்சிகள்லாம் நின்றுட்டு இருந்துச்சு இப்போ இந்த பைப்பில் ஃபுல்லாக நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரே பண்ணாத இடத்துல அந்த பூச்சிகள் அளவுக்கு வந்து நிற்கிதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி செவத்துலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் இங்கேயும் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் நின்னது இப்போ பாருங்கள் அது பக்கத்துலேயே இருக்குது ஒரு பைப்பு அந்த எல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் நிற்கிது பாருங்க எந்த அளவுக்கு நிற்கிதுன்னு அது பக்கத்துலேயே இருக்குது அந்தந்த இடத்துல நிற்கிது ஆனால் நம்ம ஸ்ப்ரே பண்ண இடத்துல அந்த பூச்சிகள் இல்லவே இல்லை வரவே இல்லை அதுக்கப்புறமா உட்காரவே இல்லை இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டுமே பண்ணாலே போதும் அதுவும் இந்த மழை காலத்தில் நம்மளுக்கு காட்டில் வந்து நல்லா நிறைய ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஃபுல்கா போடுற சப்பாத்தி போடுற இது இருக்குது பாருங்கள் இந்த இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து கறி இருக்கு பாருங்கள் அடுப்பு கறி இந்த அருப்பு கறியில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து சாம்பிராணி போடணும் இந்த சாம்பிராணி போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம வந்து வீட்டில் சாம்பிராணி போடணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த மாதிரி நம்ம ஃபுல்காக போடுறத வச்சுட்டு அதில் வந்து அடுப்பு கறியை வச்சு இந்த மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே வச்சிடலாம் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்லே வச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக நம்ம பாருங்கள் தக தகத்தகன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்மளுக்கு கங்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி நல்லா கங்கு ரெடியானதுக்கு அப்புறமா நம்ம சாம்பிராணி போடுற கரண்டியில் அப்படியே வச்சு நம்ம டக்குன்னு திருப்பினோம்னா நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும் இந்த மாதிரி நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து சாம்பிராணி வீட்டில் நம்ம போட்டுட்டு வந்தோம்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து நல்லா கம்மியானாலே சின்ன சின்ன ஈக்கள் பூச்சிகள் கொசுக்கள்லாம் நம்மளுக்கு வரவிடாமல் தடுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுவும் முக்கியமாக குழந்த இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இந்த மாதிரி சாம்பிராணி போட்டிங்கனாலே இந்த மழை காலத்தில் உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன டிசீஸ்லாம் வர்றதெல்லாம் நம்மளுக்கு தடுக்க முடியும் சின்ன சின்ன பிரச்சனைகளையெல்லாம் தடுக்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ